தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாங்கே செல்வம் அரிகினேந்திரன் 226,343 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் திலீப் ஜாவீர 122,396 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் கே கே பியதாச 47,543 வாக்குகளை பெற்றார். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் டி எம் பண்டாரநாயக்க 30,660 வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா 22,407 வாக்குகளை பெற்றார். தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச 21,306 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் சமிந்த அனுருத்த 15,411 வாக்குகளை பெற்றுக் கொண்ட நிலையில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் சரத் கீர்த்தி ரத்ன 15,187 வாக்குகளை பெற்றார். அருணலு மக்கள் முன்னணியின் கே ஆர் கிருஷான் 13,595 வாக்குகளை பெற்றார். ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் அனோஜடி சில்வா 12,898 வாக்குகளை பெற்றதுடன் நவசமசமாஜ கட்சியின் பிரியந்த புஷ்பகுமார் 12,760 வாக்குகளை பெற்றார். சமபிம கட்சியின் நாமல் ராஜபக்ச பெற்றுக் கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 12,700 ஆகும். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அக்மீமண தயாரத்ன தேரர் 11,536 வாக்குகளையும் சோசலிச மக்கள் மன்றத்தின் நுவான் சஞ்சீவ போபகே 11,191 வாக்குகளையும் ருஹுனு மக்கள் முன்னணியின் அஜந்தடி சொய்சா 10,548 வாக்குகளையும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஆண்டனி விக்டர் 10 வாக்குகளையும் பெற்றனர். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் சிரிபால அமரசிங்க 9,035 வாக்குகளையும் ஐக்கிய சோசலிச கட்சியின் சிறித்துங்க ஜாயசூரிய 8,954 வாக்குகளையும் ஜனசித்த பெருமுனவின் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் 6,139 வாக்குகளையும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் அபுபக்கர் முகமது இன்ஃபாஸ் 6,531 வாக்குகளையும் பெற்றனர். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பிரேமஸ்ரீ மாணகி 5,822 வாக்குகளை பெற்றார். ஸ்ரீலங்கா சோசலிச கட்சியின் மஹிந்த தேவகே 5,338 வாக்குகளையும் அப்பே ஜனபல கட்சியின் ஜே கே டி விக்ரமரத்ன 4,676 வாக்குகளையும் சோசலிச சமத்துவ கட்சியின் பானிஷ் விஜய் ஸ்ரீவர்தன 4,410 வாக்குகளையும் அபினவ நிவாஹல் பெரமுனவின் ஓஷல லக்மால் ஹீரத் 4,253 வாக்குகளையும் பெற்றனர். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரொஷான் ரணசிங்க 4,205 வாக்குகளை பெற்றார். தேசிய அபிவிருத்தி முன்னணியின் பி டபிள்யூ எஸ் கே பண்டாரநாயக்க 4,070 வாக்குகளையும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஆனந்த குலரத்ன 4,013 வாக்குகளையும் ஐக்கிய தேசிய நிவஹல் பெருமுனவின் லலித் டி சில்வா 3,004 வாக்குகளையும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அனுரஜாரத்ன 2,799 வாக்குகளையும் பெற்றனர். ஐக்கிய இலங்கை பொதுமக்கள் கட்சியின் ஜனக ரத்னாயக்க 2,405 வாக்குகளை பெற்றதுடன் சுயேட்சை வேட்பாளர் எம் திலகராஜா 2,138 வாக்குகளை பெற்றார். நவ சிகல உரிமைய கட்சியின் சரத் மனமேந்திர 1,911 வாக்குகளையும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் ஏ எஸ் பி லியனகே 1,860 வாக்குகளையும் பெற்றனர்.